ஹாய் கைஸ், நம்மளோட ரிலேட்டிவ் ஒருத்தர் நமக்கு கால் பண்ணி, ப்ரோ என்னோடய மொபைலில் மொபைல் டேட்டா ஆன் பண்ணும்போது நிறைய விதமான ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிகிட்ருக்கேன், அப்போயும் பார்த்தீங்கன்னா ஆட் வந்துகிட்டே இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனே தெரில, நானும் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் உங்களோட மொபைலை வாங்கி செக் பண்ணேன், சேம் உங்களோட மொபைல்லையும் ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கா. அப்போ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் என்ன பண்ணேன், மொபைலில் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், ஸோ ஏதாவது நடந்திருக்கா, என்ன ப்ராப்ளம் அப்படின்றதுக்காக. சில நேரம் நான் ஆப்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன், அவங்கள்ட்ட கேட்டேன் ஏதாவது ஆப்ஸ் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. நான் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த டவுன்லோட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ டவுன்லோட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஏதோ டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, பட் இன்ஸ்டால் பண்ணலை. ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருக்க ஆப் வந்து தெரியாத இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டவுன்லோட் பண்ண ஒரு ஆப் இல்லாத வேறு ஒரு ஆப் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருக்கு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது, நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போட லோகோவும் இல்லை, ஆப்போட நேமுமே இல்லை, கீழே வந்து இன்ஸ்டால் அப்படின்னு இருந்திருக்கு, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் அந்த ஆப்பையே காணும். அவங்க எப்பப்பெல்லாம் மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் அந்த ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து ஷோ ஆகிட்டே இருக்குது. நார்மல் ஆடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் 18+ ஆடாக வருது, இல்லை போன் வீடியோஸ் மாதிரியே வருதுன்னு வச்சுங்களேன். இதே மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. அவங்களும் ரொம்ப தொந்தரவாயிட்டு ஃபைனலாக என்கிட்ட சொன்னாங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன், ஃபைனலாக இந்த ஆப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். சேம் இதே மாதிரி உங்களோட மொபைலையும் இந்த ஆட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தால், முதல்ல நீங்கள் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப் செக்ஷன் போயிடுங்க. அது எல்லா மொபைலுமே இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் தவிர வேறு ஏதாவது ஆப் இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணிங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்போட லோகோ எல்லாமே இருக்கும், ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் ஆன ஆப்போட லோகோவுமே இருக்கும். லோகோ இல்லாத பிளைண்டாக பிளாங்காக எந்த ஒரு நேமே இல்லாத ஆப் ஏதாவது இருக்கா அப்படின்றத மறக்காது செக் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் இருந்தால் அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதை பண்ணுறது மூலிமா கண்டினியூவாக உங்களோட மொபைலில் ஆட்ஸ் வர்றது ஸ்டாப் ஆகிடும். இதுதான் நம்ம அவங்களுக்கு சொன்ன வந்து சொல்யூஷன், நான் பண்ண சொல்யூஷனும் அதுதான். ஃபைனலாக அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடுச்சு. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காது ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேங்க் ஸ்டுடியோ. ஜெஸ் கைஸ்.